பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். காண்கிற தேவன் நிச்சயமா அவர் காண்கிறார். ஏன்னா நான் உன்னை காண்கிற தேவன் என் கண்ணின் மணி போல காப்பேன் என்று சொன்னார். அன்னைக்கு ஒரு அம்மா புலம்புனாங்க, ரொம்ப நேரம் புலம்புனாங்க, ஒரு 8 நிமிஷம் இருக்கும். அவங்க கதையெல்லாம் சொல்லி புலம்புனாங்க. நிச்சயமாக நான் அதை அத்தனையும் சொல்ல போகிறதில்ல. ஏன் தெரியுமா? ஒரு ஊழியக்காரன்ட்ட சொல்கிறது அவங்களுடைய கடமை, அதை கேட்பது நிச்சயமாக நம்முடைய கடமை. அவர்களுக்காக ஜெபிக்கணும் வழியோ மற்றவங்களும் சொல்லக்கூடாது. அவங்க சொன்ன காரியத்தை சொல்லலை, அதனுடைய சாராம்சத்தை சொல்கிறேன். ஏன் கண்ணீருக்கும் பதில் உண்டா? என் கவலைக்கும் ஒரு விடிவு காலம் உண்டா? ஐயா, என் குடும்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் என் புருஷன் என்னையே புரிஞ்சுக்கல, என் பிள்ளைகளையும் புரிஞ்சுக்கல. அவர் இஷ்டப்படி தான் இருக்கார். கொஞ்சம் கூட மாறலையே. நான் தினம் ஜெபிக்கிறேன், தினம் கண்ணீர் வடிக்கிறேன், இரவெல்லாம் அழுகிறேன். என் கண்ணீரை யார் கேட்கறது, யார் பார்க்கறது அப்படின்னாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஐயா உங்கள் ஜபத்திற்கு பதில் இல்லாமல் போகவே போகாது. உங்களுடைய வேதாகமத்தை மறுபடியும் எங்கே இருந்தாலும் உங்கள் வேதாகமத்தை தேடி கையில் எடுத்து மத்தை எழுதின சுவிசேஷத்துக்கு 6 அதிகாரத்திற்கு மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். 6 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை அப்படி திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? கட்டடம் கட்டிடம் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தே சுபுக்காய். கட்டடம் கட்டிடம் கட்டிடுவோம் கிறிஸ்தே சுபுக்கா. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, கம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, கம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடம் சிற்பிகள்
எடுத்திருப்பீங்க. திரும்ப வாசிக்க சொல்லட்டுமா? மத்தேயு 6:1 மனுஷர் காண வேண்டும் என்று. அநேக நேரங்களில் நம்முடைய நினைவு என்ன தெரியுமா? மனுஷர் பார்க்கணும். தயவு செய்து இந்த எண்ணத்தை என்ன செய்யுங்க? விட்டுருங்க, மாற்றுங்க. மனுஷர் காண வேண்டும். நான் சேர்றது யாருக்கு தெரியும்? நிச்சயமா ஒருத்தருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். நாம் அநேக நேரங்களில் இந்த வார்த்தையை மறந்துட்டோம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக. இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, வாங்க வாங்க வாங்க, கேமரா தூங்க தூங்க, பிடிங்க, நேரம் நில்லுங்க, ரெண்டு கையில் அப்படி வச்சுக்கிட்டு எடுக்கிறோம். எதுக்கு? நீங்க சொல்லிங்க, அப்படி கொடுத்தா தானே நான் கொடுக்குறேன் மற்றவனு தெரியும். ஏன் உண்மையாக இருந்தால் கத்தர் எங்கேருந்து எழுப்ப மாட்டாரா? எனக்கு அன்பானவர்களே, எப்படி வேணாலும் காட்டலாம் போட்டால. எனக்கு அன்பானவர்களே, பிறர் காண வேண்டும் என்றிருக்காத எதையும் செய்யாதீங்க. அப்படி நினச்சிருந்தா இங்கே வந்த மிஷினரிகள்லாம் எத்தனை பேர் யார் பாப்பான்னு நினச்சி தங்களுடைய காரியத்தை செய்தாங்க. எங்கோ இருந்த ஒரு கால்டுவெல், எங்கோ இருந்த ஐயா ஒரு கால்டுவெல் மர்காஷியஸ், எங்கோ இருந்த ரிங்கிள் தோபை வேதமாணிக்கம், இவர்களெல்லாம் யார் காணணும்னு நினச்சி இங்கே வந்தாங்க? ஏசு. என்ன போன செல்வகுமாரனே, இந்த சீயோவின் மாதுகள் தேடி அவர் வருவார். வரும்போது நன்மை செய்தவங்களெல்லாம் கூப்பிடுவாராம். மத்தேயு 25:34 வாசிக்கிறோம், அப்பொழுது ராஜா என திருப்பி வரும்போது ஏழையாக வரமாட்டார். முதல் ஒரு முறை மனுஷனாக வந்து ஏழ்மை கோலம் எடுத்து இந்த பூமியிலே தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் ஆக்கினார். உபத்திரவத்தினாலே தன்னை பூரணப்படுத்தினார். ஆனா திரும்பி வரும்போது எப்படி வருவார்? நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக வருவார். அப்படி வரும்போது ரெண்டு பிரிவா பிரிப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:34 பாருங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, பாக்கியத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன். எதுக்கு ஐயா அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை? எதுக்கு? உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நாம பெரிய கல்ல தூக்க வேண்டாம், மலையை தூக்க வேண்டாம், பெரிய காரியம் செய்ய வேண்டாம். சாதாரணமா காரியம், நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தேன். ராஜா அழைப்பார். எப்படி அழைப்பார்? தம்முடைய வலது பக்கத்திலே நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, இடது பக்கத்தில் நிற்கிற கூட்டம் இருக்கிறது. இடது பக்கத்தில் நிற்கிற கூட்டத்தை பார்த்து மத்தேயு 25:40 அழைப்பார். எப்படி அழைப்பார்? வாருங்கள், என் பிதாவினால் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று உங்களுக்கு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
மத்திய அக்கினியிலே. ஐயா, ரெண்டு வித காரியம் இருக்கு. நாம சுதந்திரிக்கணும்னா நாம செய்யற தர்மத்தை அவர் பார்க்கணும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் அது மறந்துடுறோம். நாம செய்யறதெல்லாம் மனுஷர் காண வேண்டும். யாராவது ஒருத்தர் வாரார்னா அவர் பார்க்கணும்ல. அவர் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன? அவர் பார்த்து நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறதில்ல. வேணா சொல்லுவார், வெரி அட்மரபிள், ஹவ் அட்மரபிள். ஐயா, இன்னைக்கு எதையுமே பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது எதுவுமே நமக்கு என்ன செய்யாது, சாட்சி சொல்லாது. கோட்டு சூட்டு சாட்சி சொல்லாது. நான் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு எப்படி அப்படி வந்தாவா நின்று பிரசங்கம் பண்ண போயிட்டு வாண்டுவார். ஏன்னா அவர் இந்த பூமிக்கு எப்படி வந்தார்? ஏழ்மை கோலமாய். நாம் அழகே பாடுவோம், ஏசு ராஜா ஏழை என் கொள்ளம் தேடி வந்தீரே. தூக்கி எடுப்பதற்கு, பாவ சேற்றிலிருந்து நம்ம ரட்சிப்பதற்கு தான் வந்தார். அவர் பார்க்கிறார், அப்பவும் பார்க்கிறார், இப்பவும் பார்க்கிறார், எப்பவும் பார்க்கிறார். நான் உன்னை காண்கிற தேவன். ஆகையினால்தான் இன்னைக்கு அநேகருடைய காரியங்கள் இப்படி இருக்க, மனுஷர் காண வேண்டும், மனுஷர் காண வேண்டும். சாப்பிட்டா கூட வாயில வைக்கும் போது ஒரு போட்டா, அப்படியே கண்ணுநீராட்டா, அப்படி தடவி எடுக்கிறாங்க, அப்போ ஒரு போட்டா. என்னத்துக்கு? இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறதுக்கு இல்லை, மனுஷன் பார்த்து கேள்வி பண்ணுறது. இந்த பாரு, கண்ணுநீர் அவன் தடவுறான் பாரு. ஆண்டவர் பார்க்குற பார்வையை வேறுங்க. பசியா இருந்தா அவரே சொல்கிறார், நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். என்னைக்கு நாம் கடவுளுக்கு போஜனம் கொடுத்துருக்குறோம்? இன்னைக்கு கடவுள் வேற சொல்லி சாப்பிட்டா தான் மிச்சம். ஏன்னா பிள்ளை வேற சொல்லி பூதம் சாப்பிடுதும்பாங்க நம்ம நாட்டில். அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிஸ்கட்டை கொடுத்து சாப்பிடு, இல்லைன்னா நான் தின்னுருவேன். கரெக்டாக அந்த அம்மாவும் தின்னுவிடும். என் கண்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன்ப்பா, எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன். தாகமாக இருந்த போதே, சிலுவையில் தாகம்ன போதே, உடனே கொண்டு எதைத்தான் கொடுத்தான்? காடியே பொழிச்சு. ஆமாம், தண்ணியாக கொடுத்தான். தாகம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாகம் எதுக்காக நமக்கு தெரியாது. நமக்கு இப்பவும் பாடுவோம், அப்பவும் பாடுவோம், தெரியாது. ஏன்னா நமக்கு அந்த தாகம் 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 என்ன தாகம் தாகம் என்ன காக்கே என்ன கல்வாரி அன்பை பார்க்கையிலே என் உள்ளம் உடையதப்பா. Thank you.
கண்பானவர்களே அனைக்கும் கரங்களில் ஆணி எதுக்கு நீ செஞ்ச பாவம் நான் செஞ்ச பாவம் நான் செஞ்ச மீறுதல் நீ செஞ்ச மீறுதல் நீங்க செஞ்ச மீறுதல் அவர்கள் செய்த மீறுதல் இவர்கள் செய்த மீறுதல் அதானே கல்வாரி அன்பில் தாகனோட உடனே போய் தனியா விடுதான் இல்லைங்க ஆனா அவர் சொன்னாரு நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் ஏன்னா போஜனத்தை குறித்து நிறைய உண்டு ஏன்னா போஜனத்தினால்தான் பலன் வரும் அப்போ சிலர் 27:33 பவுல் சொல்றார் 14 நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க ஏன்னா கப்பல் பிரயாணத்தில் வழியே தெரியல எங்க போறதுன்னு புரியல ஏன்னா அவங்களுக்கு சூரியனும் சந்திரனும் ஒரு நட்சத்திரமா பார்க்கவும் முடியல கடல்ல இருக்கிற பொருட்களெல்லாம் அந்த கப்பல்ல இருந்துக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சாச்சு இப்ப தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு அப்போ பவுல் சொல்றார் 27:33 அப்போ சொல்ல 27:33 பவுல் சொல்ல பொழுது விடிகையில் காலை பொழுதுல ஏன்னா இனிமே நம்பிக்கையே இல்லாம இருக்கிற அந்த காலை எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள் ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு உதவியாயிருக்கும் அல்லேலூயா போஜனம் ஒரு மனுஷன் பிழைக்கிறதுக்கு உதவியா இருக்கணும் ஆனா அதே பொழப்பாயிடக்கூடாது நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை அதனாலதான் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல யோவான் 6:27 ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பேன் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நமக்கு சொந்தக்காரர் யாரு அப்பா இயேசு மகாராஜா பார்க்கணுமா இல்லையா அவர் பார்த்தார்னா சொல்லுவார் நான் பசியா இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் நான் அந்நியரா இருந்தேன் வேதம் சொல்லுது எபிரேயர் 13:1 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது ஆபிரகாம் உபசரித்தார் ஆதியாகமம் 18 உட்கார்ந்து படிச்சு பாருங்க கூடார வாசல உட்கார்ந்து இருக்கார் பகலின் உஷ்ண வேளையில 3 பேர் வர்றாங்க இவன் எந்திரிச்சு ஓடி போய் தரை மட்டும் குனிந்து என் வீட்டு முகமா வந்தீங்களே கொஞ்சம் உட்கார்ந்து கைய கால கழுவிட்டு இந்த மரத்துல சாஞ்சி இழப்பாருங்க நான் உங்களுக்கு என்ன பண்றேன் சாப்பாடு கொடுக்குறேன் அந்நியரை உபசரித்தான் யாருன்னே தெரியாது அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்றாங்க என்ன ஆசீர்வாதம் பண்றாங்க நாங்கள் திரும்ப ஒரு உற்பவ காலத்தில் இங்கே வருவோம் உன் மனைவியாகிய சாராள் என்ன செய்வா ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பா உள்ள இருந்து அவ பார்த்தா சிரிச்சா நடந்துட போதான்னா அதன் பிறகு அந்த 2 பேர் போயிட்டாங்க ஒருத்தர் நின்றுகிட்டார் ஆபிரகாம்ட பேசினார் நாங்கள் எதுக்கு வந்தோம் சோதோம் குமாரோவினுடைய மீறுதல்கள் எங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சு வந்து நினச்சி அதை அழிக்க போகிறோம் அப்போ அழிங்க ஆண்டவரே நல்லது தான் அப்படின்னு சொல்லலை கெஞ்சி நின்றான் 50 நீதிமான் இருந்தா 40 நீதிமான் இருந்து 30 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக நாம பாடுறோம்ல எல்லாத்துக்கும் பாட்டு வந்துருக்கு அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை அழிந்து
அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக கதறி இருக்கீங்களா? நாம நினைக்கிறதுல என்னன்னா, மனுஷர் பார்க்கணும், மனுஷர் பார்க்கணும், மனுஷர் பார்க்கணும். நம்ம போல மனுஷன் பார்த்து இருந்துவான், இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போய் பேசுவான், என்ன பேசுவான், இவருக்கு ஏதாவது கொஞ்சம் வந்திருக்குமியா, மிச்சம் கடந்திருக்காக கொடுத்துருப்பார், அப்படித்தானே பேசுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன் போஜனம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன் தாகம் தீர்த்தீங்க, அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீங்க, வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க, எப்பொழுதையா உண்மை கண்டோ, இந்த ஏழை சிறியரி ஒருவனுக்கு நீங்கள் இதை செய்தீர்களோ. ஆமாம், உங்கள் தர்மங்கள் என்ன செய்யணும், அந்தரங்கமாக இருக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, என் அன்பு பெரியோரே, என் அன்பு தாய்மாரே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ப்ளீஸ் கெப்டிவ் அ மைண்ட் ஆல்வேஸ், எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, மனுஷர் பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யாதீங்க, ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. எனக்கு அன்பானே, நன்மை செய்வது நல்லது, ஆனால் விளம்பரத்துக்காக செய்யக்கூடாது. மனுஷருடைய பார்வைக்கு ஊழியம் செய்யாம கத்தருக்கு என்று மனப்பூர்வமா என்ன செய்யணும், செய்யணும். இந்த தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்க பார்க்கிறதோட நிக்காம ஒரு வார்த்தை ஜெபம் பண்றீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், இதன் தேவைகள் சந்திக்கப்படணும். ஐயா, திருநெல்வேலியில் வயதான பார்வையற்ற ஆண்கள் தங்கியிருக்கிறாங்க, மதுரையில் ஆதரவற்ற கைவிடப்பட்ட பெண்களாக இருந்தால், பார்வை இல்லாமல் இருந்தால் வச்சுருக்கோம், மதுரையில் போய் வைக்க முடியல. ஏன்னா அங்கே இருந்த மேல் மாடியில் இருந்த ஓடெல்லாம் போய் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு, ஹாஸ்பிட்டல் போய் அதை சென்ட்ரிங் போடவும் முடியலை எங்களால். ஏன்னா சென்ட்ரிங் போடணும்னு கொடுக்கடா, அப்பா இதுக்கு 5 லட்சம் 6 லட்சம் ஆகுங்கிறான், நான் எங்கே போகிறது, ஓட மாத்தனா கூட 1.5 லட்சம் ஆகுங்கிறான். திருநெல்வேலியில் ஒரே ஒரு ரூம் தான் தங்குற கட்டியிருக்கோம், இதில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர், ஐயா எங்களுக்கு யாருமே இல்லை, நான் என்ன செய்யறது, வைக்க இடம் இல்லை, பஸ் ஸ்டாண்ட்லேயும் சாலை ஓரத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேர் கிடக்கிறாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு தாகமுள்ள சிலரை எழுப்பி தரணும். திருநெல்வேலி ஆலயத்துக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நீங்கள் திருநெல்வேலிக்காரங்களாக இருந்தால் தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போய் பாருங்கள், காலையில் பஸ் ஸ்டாண்டு விட்டு வெளியே வந்த உடனே பால் பூத்துக்கிட்டே பார்வையில்லாம நிற்பான், எதுக்கு தெரியுமா, வாடகைக்கு வேன் எடுத்து அவங்கள அங்கேருந்து எங்கள் சபை கூட்டம் திருப்பி கொண்டு அதே இடத்துல இறக்கிவிடும், அப்போ தான் அவங்களுக்கு பால் தெரியும், அவங்கவுங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு வேனுக்கு மட்டுமே மாதம் 15,000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கத்தர் ஏவனா, இன்றைக்கி எத்தனை பேர் வசதி உள்ளவங்க, இன்றைக்கி எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் பெரிய நிறுவனங்கள் வச்சுருக்கோம், சும்மா கூட வச்சுருக்கலாம், கத்தர் ஏவனா அப்படி ஒன்றை கொடுத்தா மாதம் 15,000 வச்சா வருஷத்துக்கு என்னாச்சுன்னு பார்த்துங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள வர்றவங்கள சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறோம். நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவலாம், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உதவலாம், ஒரு ஃபியூனரல் ஃபண்டு, ஏன்னா பார்வையற்றோர் மறித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான், அந்த ஃபியூனரல் ஃபண்டு, அல்லது பார்வையற்றோர் கண்ணில்லாதவங்களுக்கு கண்ணாக உதவுகிற ஊன்றுகோல் எப்பவும் வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு சைக்கிளோ ஒரு ஸ்கூட்டரோ ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டாங்கன்னா உடனே கேட்குறத, ஐயா ஒரு கம்பு இருக்கா, எப்பவும் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, உட எத்தனையோ பேருக்கு ஒரு புதுச்சட்டை இன்னைக்கு கொடுக்குறதுக்கு பழையதுன்னு கொடுக்க நிறைய ஆள் இருக்குது, அதை பற்றி பஞ்சம் கிடையாது. ஏன்னா பழையதுனியை கொடுக்கறது பெரிய காரியம் இல்லை, நீங்கள் உங்கள் மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். வேதம் சொல்லுது, உங்களுக்கு ஒருத்தன் பழையதுனியை கொடுத்தா என்ன சொல்லுவீங்க, கொடுத்தா புதுசாக கொடுக்கலாடி பாசம் கொடுக்காது. அதே போல் ஆண்டவர் ஏவினால் நீங்களும் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் உடை கொடுக்க உதவலாம், ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. கர்த்தர் ஏவினால்
நீங்களும் தாங்கலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் எப்பவும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லலாம். ஒருவேளை ஐயா நான் உதவி செய்வேன், எனக்கு பில்லு கிடைக்கணுமே, அதாங்க முக்கியம். நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு நம்பர் ஸ்க்ரோலிங்கில் ஓடும், 84 388 52 500 8438 5250. இதில் பர்திமேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னே இருக்கும். இதில் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அல்லது எப்போதும் போல் ஜிபே ஃபோன்பே, எனக்கு பில்லெல்லாம் வேண்டியது இல்லைங்க, ஆண்டவர் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எப்போவும் போல் ஜிபே ஃபோன்பே நம்பர்கள் வரும், அதன் மூலம் தொடர்பு கொள்ளலாம். அக்கௌண்ட் நம்பர் வேணாம், என்கிட்ட கேட்டு வாங்கலாம். வந்து பார்க்கணும்னா தாராளமாக ஃபோன் பண்ணிட்டு வரலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே காண்கிற தேவன் என்கிற தலைப்பிலே ஒவ்வொருவையும் பார்க்கிறீர். உம்முடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொன்னபடி உம்முடைய கண் காண்கிற கண்ணாய் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் செய்த நன்மைகளையும், ஒவ்வொருவருடைய உபத்திரவங்களையும், ஒவ்வொருவர் கண்ணீரையும், ஒவ்வொருவருடைய வேதனைகளையும், ஒவ்வொருவருடைய கவலைகளையும் நீர் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், கேட்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், பதில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கௌண்ட் நம்பர் 5021-36431, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries. மற்றும் 9442559772, Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.